ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இன்றைக்கி இடியாப்பத்தில் முட்டை எப்படி போட்டு டிஃபன் செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: 3 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, 3 பெரிய வெங்காயம், 1 தக்காளி. இதெல்லாம் பொடியை அரிஞ்சு வச்சுக்கணும். 5 முட்டை, வேக வச்சு உதுத்து வச்சுருக்கிற இடியாப்பம். அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுக்கலாம். பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் வச்சுருக்கிறத ஒட்டுக்காக எடுத்து போட்டு வணக்கி விட்டுக்கலாம். வெங்காயத்தை கொட்டிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரம் வணங்கணுன்னா கொஞ்சமாக தூள் உப்பு போட்டுக்கலாங்க. வெங்காயத்துக்கு தகுந்த தூள் உப்பு போடுங்க. போட்டு நல்லா வணக்கி விடுங்க. இட்லி தோசை அப்படியே சாப்பிட்டுட்டுருக்கிறது. இது கொஞ்சம் இடியாப்பத்தை வேக வச்சு உதுத்து விட்டு வச்சுருந்தோம்னா அப்படியே பொடிச்சு விட்டு முட்டையை போட்டோம்னா சூப்பராக இருக்கும், சாப்பிட்டுக்கலாம். தக்காளி போட்டுக்குங்க. நல்லா வணக்கி விடணும். நல்லா வணங்குது. அதில் கொஞ்சமாக மஞ்சள்தூள் போட்டுக்கலாங்க. கொஞ்சமாக கலர் டிஃப்ரெண்ட்டு தெரியறதுக்காக மஞ்சள்தூளும், முட்டை போடுறதால அந்த கவுச்சி வாசனை வராமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் மஞ்சள்தூளுமாக போட்டிருக்கிறேன். சீக்கிரம் சட்டுன்னு செஞ்சிடலாம். தேங்காய் பாலே ஊற்றி இடியாப்பத்துக்கு சாப்பிட்றதுக்கு இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். நல்லா வணங்கிடுச்சு. இப்போ வந்து அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கலாம். இப்போ முட்டையை உடச்சி விட்டுறலாம். அடி பிடிக்காத மாதிரி நல்லா கிளறி விடுங்க. நாலா பக்கமாக முட்டையா தீஞ்சு போகாத மாதிரி. அப்புறம் அந்த சந்தவத்தை எடுத்து கொட்டிட வேண்டியதான். எங்கள் ஊரில் இது சந்தவனும் சொல்லுவாங்க, அதனால தான் சந்தவனும் சொல்லிட்டேன் டக்குன்னு. அப்படியே கிளறி கிளறி விட வேண்டியதான். அப்படியே தூளாக வந்துடும் பாருங்க. இப்போ அதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா நல்லா தூளாக நல்லா பொல பொல பொலன்னு வந்துடும் பாருங்க. ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.